வணக்கம். நான் என்னோட பேர் வந்து தமிழரசி. நான் வந்து செவிலியராக எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன். மங்கையனை பிறப்பதற்கே நல்ல மாதவும் செய்திட வேண்டும்மா. பெரியோர்களின் கூற்றுப்படிதான் நம்ம வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. மங்க பெண்கள்னாவே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுதான் வரணும். எங்க வீட்டுல நான் வந்து மூணாவது பொண்ணு. ஒரு பொண்ணை வச்சு ஒரு பொன் குழந்தை பிறந்ததுனாவே சில பேர் நினைப்பாங்க, அடடா பெண் குழந்தை பிறந்துச்சு எப்படி நம்ம சம்பாரிச்சு போட்டு கரை சேர்த்த முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. எங்க வீட்டுல எங்க அம்மா தான் என்னுடைய ரோல் மாடல். எங்க அம்மா தான் சொல்லுவேன், மூணு பெண் குழந்தைகளையும் படிக்க வச்சு நல்ல ஒரு வேலைக்கு அனுப்பணும்னு நினைச்சாங்க. அவங்களோட முயற்சியில தான் நான் வந்திருக்கேன். ஒரு ஆண்மகன் வந்து பொறுப்பு இல்லைன்னா அந்த குடும்பமே வீணா போயிரும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பெண் பிள்ளை ரொம்ப பொறுப்பா இருந்ததுன்னா அந்த குடும்பம் கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வரும். அதுக்கு உதாரணம் வந்து எங்க அம்மா தான் நான் சொல்லுவேன். பெண்கள் முன்னேற்றத்திற்காக நிறைய பேர் பாடுபட்டு இருக்காங்க. அவங்களோட முயற்சியில தான் நம்ம வந்து ஆண்களுக்கு நிகரா வந்து இப்ப இருக்கோம். முதல்ல ஆண்கள் தான் வேலைக்கு போகணும், பெண்கள் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்களும் பெண்களும் சமமா இருக்கிறது இந்த சமுதாயத்துல ஈக்குவலா இருக்கும்.